நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு 7th New Book கொடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அந்த 260 மேல வைங்க, கூடவே ஒரு 100 பேருக்குங்க. கீழே வந்து அந்த 26 வகுத்துடுங்க, முடிஞ்சு போச்சு. இந்த 26 இந்த 26 கேன்சல். இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. ஆப்ஷன் சி 1000 தான் சரியான விடை. இதே மாதிரி குரூப் 1 எக்ஸாமில் க்வெஸ்சன் படித்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா அது மின்னல் வேக கணித டெஸ்பேச் 2022 495 கேள்விகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சதவீதத்தில் 11-20 ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எண்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. இதற்கான இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். கட்டாயமாக நீங்கள் எப்படி கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அதே அளவு ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுதுறேங்க. டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் க்வெஸ்சன் மனசில் நிற்கும். கொஞ்சம் வளைச்சி கிழிச்சு கேட்டாலும், சுற்றி வளைச்சி வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்குறாங்க. எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவிகிதத்தில் கூறுன்னு 7th New Book கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா, நமக்கு கீவேர்டு தான் முக்கியம். அவங்க சுற்றி குத்தி வந்தால் கூட என்ன கேட்குறாங்க அதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதாவது 25 மீட்டரில் 1.75 மீட்டர் எத்தனை சதவீதம், இதுதான் க்வெஸ்சன். கரெக்டாக புரியுதா? அவ்வளோதான் தேரி. சும்மானா இவ்வளோ பேக்கரை பார்க்க படித்து ஒன்றும் புரியாமலாம் மூச்சுட்டு இருக்காதிங்க, சரிங்களா? அப்போது இதில் அசல் என்ன, 25 மீட்டர் என்ன கேட்குறாங்க, 1.75 மீட்டர்ன்றது எத்தனை சதவீதம், சரிங்களா? அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம். அப்போது 25 × எத்தனை பர்சன்டேஜோ அது அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம். ஸோ 25ல் எத்தனை சதவிகிதம், 1.75 கேட்குறாங்க. கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட், இப்போ என்ன எனக்கு தேவை, எக்ஸோட வேல்யூ தேவை, அதாவது பர்சன்டேஜ் தேவை. அப்போ இந்த 25 பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டு கனடா பக்கம் போனால் வகுத்தலில் வந்துடும். அப்போ 25 கீழே வந்துருமா? ஸோ உங்களுக்கு ஒரு தேரி நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், அசலோ பர்சன்டேஜோ ஈக்குவல் டு கன்னாண்ட வகுத்தலில் வந்துருச்சுன்னா மேலே 100 பெருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதாலும் நான் கீழே போடுறேன், இல்லை எப்படியே பெருக்கலாம் வாங்க. இது ஏன்னா அங்கே ஈஸி தான். இப்போ 100 பெருக்கிட்டேன், இப்போ இந்த சுருகுன ஆன்சருங்க. இப்போ அங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, கரெக்டாக 7, 5 2 ஸ்தானம் தள்ளி. இதை 100 பெருக்கணுன்னாகும் 175 மாறிடும், அந்த 2 ஸ்தானம் கேன்சல் ஆகிடுது, கரெக்டாக. அப்போ 175 / 25 இதை சுருகுன ஆன்சருங்க, அவ்வளோதான். புரியுதா? ரைட், அடிச்சு கொடுத்துருவோம். அடிச்ச என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 5 ஆப்பிள் அடிக்கலாம். 5 × 25 3 × 5 மீதி பக்கத்தில் ஒன்று வரும், 3 × 5 மீதி 2 வரும். எஸ், 3 × 5 7, 17 வந்து 5 போச்சுன்னா 2 வரும், அது பக்கத்தில் போட்டால் 25 இருக்கும். 25 × 5 = 25 அப்படின்னு வந்துடுது. மறுபடியும் அடிக்கலாம், 1 × 5 7 × 5 = 35 அப்போ 7%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. ஸோ அடிக்கிறது தான் கொஞ்சம் ஸ்டெப்பே தவிர மற்றபடி ஆன்சர் போகிறது ரொம்ப ஈஸி. கரெக்டா? கரெக்டுப்பா, சூப்பர். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, குடல்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமித்தார். எனில் ரெயின்கோட்டின் அசல் விலையை காண்க இல்லை என்ன அப்படின்னு 7th New Book கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸிங்க, ஆனால் சொல்கிற விதத்தை தெளிவாக புரிஞ்சிங்க. இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு ரெயின் கோட்டு வாங்குறீங்க, அந்த ரெயின் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 20% தள்ளுபடி தராங்க. அதில் ஏதோ எழுதியிருக்கு, அதுக்கு 20% தள்ளுபடி தராங்க. அந்த 20% தள்ளுபடி கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா, வாங்கிட்டு உடனே உங்களுக்கு வந்து ஒரு 25 ரூபாய் சேமிக்குது. ஒரு உதாரணத்துக்காக ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 ரூபாய் இருக்குதுன்னா நீங்கள் 975 ரூபாய் தான் கொடுத்து வாங்குறீங்க, மீதி 25 ரூபாய் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னு வச்சுப்போம், சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு அதாவது ரெயின் கோட் இருக்குது, அதில் ஏதோ ஒரு ரேட் எழுதிருக்கு, அதில் 20% தள்ளுபடி தராங்க. 20% தள்ளுபடியோடு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டு உங்கள் கையில் ஒரு 25 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா அந்த ரெயின் கோட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க.
புரியுதா? ரைட். அப்போ 20% 25 ரூபாவா? புரியுதுங்களா? ஏன்னா அவங்க சொல்றது தெளிவா புரிஞ்சுங்க. 20% 25 ரூபா. அப்போ 100% எவ்வளோ? அதான் கேள்வி. கரெக்டா? ரைட். ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அசல் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதா கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம்? 20%. கரெக்டா? புரியுதுங்களா? எஸ், 20 தானேங்க. எஸ், 20. அப்ப இதுக்கு எவ்வளோ வருது? 25 ரூபாய் வருது. கரெக்டா? அப்போ நல்லா கவனிங்க, ஏன்னா 20% தான் 25 ரூபாய். அதான் நம்ம கொஸ்டியில் சொல்றோம். கரெக்டுங்களா? 20% 25 ரூபாய் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அது அசல் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? புரியுதானே இது? ரைட். இப்போ எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வேணும், அசல் வேணும். அப்ப இந்த 20 ரூபாய் ஈக்குவல்டுக்கு என்னென்ன பக்கமான வகுத்துல வந்துருமா? கரெக்டா? எஸ், அந்த 20 கீழே வந்துடும் வகுத்துல. பர்சன்டேஜோ அசலோ ஈக்குவல்டுக்கு என்னென்ன வகுத்துல வந்துருச்சுன்னா மேலே 100 பெருகணும். கரெக்டாக அந்த 100 எங்கே பெருக்கிறேன்? ஆம் போடுதாங்க. இதை சுருகுனா ஆன்சர் சாமி சுருகுமா? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல், இதில் பாதி 1, இந்த 10 பாதி 5. அப்போ 25 5 முறை போட்டால் 15 வந்து 25 5 முறை போட்டால் 225, சாரி 125, சாரி வணிகணும், மாற்றி வளர்த்தேன். 25 5 முறை போட்டால் 125, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடி. சரிங்களா? 4 முறை போட்டால் 100ங்க, இன்னொரு 25 மனசுலேயே கூட்டினா 125. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். டக் டக் டக்குன்னு வந்துச்சு பாருங்க. கரெக்டா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது தான் இன்ட்ரோவில் பார்த்த க்வெஸ்சன். ஒரு உலோக கலவையை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒரு உலோக கலவை இருக்குதுங்க. அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தங்கன்னு வாங்கினா தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் தங்கம் இருக்காது, வேற ஏதாவது மெட்டீரியல் கலந்து தான் கொடுப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி ஏதோ ஒரு பொருள் செய்கிறாங்க, அந்த பொருளை 26% வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதில் 260 கிராம் தாமரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? இப்போ ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் வந்து 26% தாமரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் அந்த பாத்திரத்தை எடுக்கும் போது அந்த பாத்திரம் செய்யறதுக்கு 260 கிராம் வந்து தாமிரம் தேவை அப்படின்னா அதோட மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு கே, ஏன்னா அதில் வேற ஒரு மெட்டீரியல் இருக்கும்ல. புரியுதா சொல்றது? ஏன்னா அவங்க உலோக கலவைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு உலோக கலவையில 26% தாமிரம் இருந்தா மற்ற மீதி இருக்கிற சதவீதம் எதுவாக இருக்கும்? வேற ஏதோ ஒரு உலோகம் இருக்கும். கரெக்டா? அது இரும்பா இருக்கலாம், ஏதோ ஒன்று பித்தளையா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது சாமி. கரெக்டா? ரைட். அப்போ 260 கிராம் வந்து அந்த பொருள் செய்யறதுக்கு தேவைப்படுது. அப்போ 26% தான் 260 ரூபான்னு சொல்ல வரான். அப்போ மீதி போட்டிருப்பீங்களே வேற, அது எவ்வளோ? அப்போ மொத்தம் எவ்வளோ? அதான் கேள்வியை கேட்குறாங்க. புரியுதா? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னும் தெளிவாக சொன்னால் கீ பாயிண்ட் மட்டும் பாருங்க. 26% 260 ரூபா. அப்போ 100% என்ன? இதான் கேள்வி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, உங்களுக்கு புரியத்து தான் முகப்பட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா தேரி இவ்வளோதான். 26% 260 ரூபா அப்படின்னு வச்சுங்க. அப்போ 100% என்ன? இதான் கேள்வி. கரெக்டா? இப்போ ஆப்ஷனில் தான் அசல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன், எக்ஸுன்னு அசல் வச்சுக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜாக பெருக்கலாம். எத்தனை பர்சன்டேஜா? 26%. கரெக்டா? எவ்வளோ வருது? 260 ரூபா வருது. அம்புடுதாங்க. இப்போ என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ, அசல் வேணும். அப்போ அசல் வேணும்னா இந்த 26 பெருக்கள் இருக்குது என்னாண்ட ஈக்குவல்டுக்கு என்ன போச்சுன்னா வகுத்தலாம் ஆகிடும். வகுத்தல்ல பர்சன்டேஜோ அசலோ வந்துருச்சுன்னா மேலே 100 பேருக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடிச்சு கொடுக்கலாம். இந்த 26 இந்த 26 கேன்சல், இங்கே ஒரு 0 இருக்குது, அதாவது 10 இருக்குது. 10 100 பேருக்குனா 1000. ஆப்ஷன்ஸ் இதான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ அவங்க என்ன குழப்பினாலும் தெளிவாக க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அந்த கீ புரிஞ்சால் போதுங்க. ரொம்ப எளிமையாக போட்டுக்கலாம். சரி, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புரியலவாதியாரா அப்படின்றவங்க கட்டாயமாக போன கிளாஸ் பார்த்துட்டு வந்துடணும். 10 சம பார்க்காம இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாது. ஆனால் நீங்கள் போன கிளாஸ் புரிஞ்சு போயிருந்தா இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது 14th க்வெஸ்சன் வருவோம். 14th க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 20% விலை உயர்த்திய பின்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை 96 ரூபா. ஏனில் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உளுத்தம்பருப்பு வாங்கலான்னு கடைக்கு போகிறீங்க. நேற்று போகும்போது ஏப்பா 1 கிலோ உளுத்தம்பருப்பு கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது 80 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரு. 80 ரூபா கொடுத்து வாங்கி நின்ட்டீங்க. இப்போ மறுநாள் வந்து இல்லை ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் போயிட்டு உளுத்தம்பருப்பு வாங்குறீங்க. வாங்கும்போது 96 ரூபான்றாங்க. ஆத்தி புதையாக வாங்கின 80 ரூபாய்க்குன்னா நீ 96 ரூபா சொல்கிற அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா என்ன விலைவாசி விற்கிற இதில் பெட்ரோல் விலை மின்னல் வேகத்தில் ஏறுது, அதான் 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்போ பாருங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ போன வாரம் 80 ரூபா இருந்தது, இந்த வாரம் 20% இன்க்ரீஸ் ஆகிட்டு 96 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம்.
அப்படின்னா அது ஒரு அசல் என்னன்னு கேட்குறாங்க. அது அசல் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அன்புறான்னு. இப்போ இந்த கணக்கில் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த 20% உயர்த்திய பின்பு உயர்த்துறாங்க அப்படின்னா என்ன மீனிங்? நேற்று கிளாஸ்லோட கடைசி சம் பார்த்துருந்தோம். குறைத்தல்னா என்ன சொன்னேன்? 100 குறைச்சிக்கோங்க அப்படின்னு. இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 100 இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வந்து ஒரு ரேட்டில் வித்தின்ச்சு உளுத்தம்பருப்பு, அதில் இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 100% இருந்தது இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணால் 120% ஆகிடுச்சு, அவ்வளோதான். கரெக்டாக இந்த உயர்த்திய பின்பு குறைத்த பின்புனா குறைக்க சொன்னாங்கன்னா கழிச்சுங்க 100, உயர்த்தியதுன்னா 100 கூட்டிங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகுது இங்கே பாருங்கள், இப்போ அசல் கேட்குறாங்க எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பர்சன்டேஜ்ன்றது அசலில் 20% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 120%. கரெக்டாக அவங்க என்ன கொஸ்டின்ல இது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கானோ உயர்த்தியன்னு சொன்னால் 100 கூட கூட்டிங்க, குறைத்தல்னு சொன்னாங்கன்னா 100 கழிச்சுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ரைட், ஈக்குவாலிட்டி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டால் 96 ரூபாங்க கரெக்டுங்களா, முடிஞ்சிருச்சு. அப்போ 120% 96 ரூபா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு 100% வேண்டும், கண்டுபிடிச்சிடலாமா? ரைட், இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும், அதாவது அசல் வேணும். அப்போ இந்த 120 ரூபா ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்துடலாம், 120 ரூபா ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்துருச்சுன்னா, அதாவது அசலோ பர்சன்டேஜோ வகுத்தலில் போயிட்டாவே மேலே 100 பெருக்கிங்க சாமி. அப்போ நான் மேலே 100 பெருக்கிறேன், அவ்வளோதான். இதை சுருங்கினா ஆன்சர் சுருக்கிடலாமா? சுருக்கலாம்பா. இந்த 0 இந்த 0 கேன்சல். ஓகே, அடுத்தது 3 அடிக்கலாம். 4 3 12 3 3 3 3 9 3 6 கரெக்டுங்களா. ரைட், இங்கே ஒரு 10 இருக்குது பார்த்துக்க, நான் அப்புறம் வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 4 இது எத்தனை நாள் வரும் அப்படின்னு பார்த்தா 8 4 32 கரெக்டா? எஸ் 8 4 32 ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 80 ரூபா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமைங்க பாருங்கள், இது அடிக்கிற வேலை ஒரு மேட்ரே கிடையாது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஆனால் அது கொஞ்சம் தெளிவாக போட்டுங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன் சரிங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாமா, பார்த்துருவோம். ஆனால் என்ன கொஸ்டினில் கொஞ்சம் இந்த இப்போ நான் எதுக்கு ஒரு முறை சொல்கிறேங்க பாருங்கள், இது வந்து டைரெக்டாக 26% 260 ரூபா அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் பாருங்கள் 20% தள்ளுபடின்னு சொல்கிறாங்க, இந்த தள்ளுபடி தான் வந்து 25 ரூபான்னு சொல்ல வராங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தா இதில் கூட பாருங்கள், இதில் வந்து இதில் சதவீதம் சொல்லலை சரிங்களா. ஓகே, ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, உயர்த்திய பின்பு 96 ரூபா ஆகுது அப்படின்றாங்க. அப்போ உயர்த்திய பின்பு 96 ரூபா ஆகுதுன்னா அசல் 100 ரூபா, இவங்க கேட்கறது அசல் தான் கேட்டிருக்காங்க 100%, அதோட அந்த பர்சன்டேஜை கூட்டணும். ஸோ உயர்த்தியன்னு சொன்னால் கூட்டுங்க, குறையுதுன்னு சொன்னால் கழிச்சுங்க, வேற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரைட், அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி என்ன சொல்கிறான்னா, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 மாணவிகள், பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை வந்து சதவீதத்தில் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க, இதில் வந்து ட்விஸ்ட்டு தான், நிறைய பேர் வந்து மாற்றி போட்டுருவாங்க. என்னென்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, 1400 பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் சரிங்களா. அந்த 1400 420 பேர் வந்து பெண்கள் சரிங்களா. அப்போ இங்கே ஆண்கள் எத்தனை பேருன்னு கேட்கல, எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க பெண்களை கேட்கல, ஆண்களை தான் கேட்டிருக்காங்க, மாணவர்களின் மாணவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? ரைட், அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மாணவர்கள்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குதுங்க, ஒன்று இந்த 1400 420 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாம், அது கண்டுபிடிச்சா அது பெண்களை குறிக்கும், அதை நம்ம 100 கழிக்கணும், அது ஒரு பெரிய வேலையாயிடும். ஆனால் இதில் வந்து தெளிவாக தெரியுது மாணவர்கள் தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலில் 1400 பேர் வந்து பெண்கள் இருக்கா, மொத்தம் இருக்காங்க, அதாவது 1400 பேர் ஆணும் பெண்ணும் இருக்காங்க, அதில் 420 பேர் பெண்களாக இருந்தால் மீதி ஆண்கள் தானே இருக்கணும், அப்போ கழிச்சுக்கலாமா? அப்போ 1400 420 கழிச்சுக்குங்க, அப்படி 420 கழிச்சா 980 வரும். அப்போ 980 ஆண்கள் இருக்காங்க. இப்போ அந்த 980 சொன்னேன் இல்லையா, அது 1400 980 எத்தனை சதவீதம், இவ்வளோ தான் கேள்வி. அப்போ எனக்கு அசல் தெரியுதுங்க, எவ்வளோ 1400 ரூபா, இதில் எத்தனை பர்சன்டேஜ் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருகிட்டேன், எத்தனை பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், 980 அப்படின்னு கேட்குறாங்க, அப்படி தான் ஜாமி, புரியுதுங்களா? ரைட், இப்போ எனக்கு எக்ஸோட வேலை தேவை. அப்போது பெருக்கல் இருக்கிற 1400 ஈக்குவல்டுக்கு நடக்க போனால் வகுத்தலாக மாறிடும் கரெக்டா. அசலோ பர்சன்டேஜோ வகுத்தல் வந்துட்டாவே மேலே 100 பெருக்கணும், முடிஞ்சிடுச்சு. ஆஹா, இப்போ பாருங்க, அடிச்சு கொடுத்துடலாமா, அடிக்கலாம்பா. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் கரெக்டா. ரைட், அதுக்கப்புறம் இதில் பாதி 7 வருங்க, இதில்
14 பாதி 700, 98 பாதியே போல 49 வரும். சரிங்களா, 49 இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஜீரோ அப்படியே வச்சுக்கிட்டு ரைட். இப்போ பாருங்கள் ஏழாம் வைப்பில் அடிக்கலாம், என்னது ஒரு 7 7 7 7 49, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அதை போட்டுக்கிறேன், 70%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. பாருங்கள் என்னென்னா இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இதில் பெண்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க, 420 போட்டு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஆனால் அவங்க சுற்றி வளைச்சி ஆண்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து பொறுமையாக போடுங்க. க்வெஸ்சன் எப்போவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால தான் உங்களை டெஸ்ட் எடுத்து சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே, ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு குறுகிய காலத்தில் க்வெஸ்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுவீங்க, அதுக்காக தான். புரியுதா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 16th கேள்விக்கு வந்தாச்சு. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாரு, அப்படின்னா அவருடைய லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. பப்ளிக்காக தெரியுது அவர் என்ன பண்ணுறாரு. ஒரு சேர் வந்து கடைக்காரருக்கு, ஒரு கடையில் போகிறீங்க, அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேர் வந்து ஹோல்சேல் கடையிலேருந்து 325 ரூபாய்க்கு வாங்கி வந்து வச்சுட்டாரு. வச்சுட்டு நீங்கள் வாங்கலான்னு உள்ளே வரீங்க, வந்தோம்னே கம்மி தாங்க, 350 தான் வாங்கிட்டு போங்க, சீப் ரேட்டு, இன்னைக்கு மட்டும்தான் நாளைக்கெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, கம்மி ரேட் ஆகுதுன்னு நீங்களும் 350 கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ 350 வாங்கினோம்னே கடைக்காரர் யோசிப்பார், அடாடா நேற்று தான் 325 ரூபாய்க்கு வாங்கினேன், 25 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த 25 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான் சாமி, இதைத்தான் கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ அசல் நமக்கு தெளிவத்தது எது, 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 325 ரூபா தானே அசல், அப்போ அந்த 325 இங்கே எழுதிக்கிறேன், 325. இந்த 325ல எத்தனை பர்சன்டேஜ் தான் க்வெஸ்சனு, அது எக்ஸ்னு வச்சுட்டேன்னா அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் 25 ரூபா, அவ்வளோதாங்க. புரியுதா, தெளிவாங்க. ஸோ அப்போ இந்த 25 ரூபா வருதுல்ல, அதுதான் எவ்வளோ லாபம்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு பர்சன்டேஜ் தேவை. இந்த 325 ரூபா பெருக்கல் இருக்கிறதால ஈக்குவல்டி நேர பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ வகுத்தலில் வந்துட்டாவே உடனே மேலே 100 பேரிக்கிடுங்க. ஆமாம், சரிங்களா, முடிஞ்சிச்சு சாமி, இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அடிக்கலாமா. ஓ, 5 5 25, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 5 30. ஆமாம், 6 5 30, மீதி எவ்வளோ இருக்குது, 30 32 30 போனால் 2 இருக்குது, பாத்தில் போடுங்க, 5 5 25 65 வருது. சூப்பர். அடுத்தது 4 5 5 55 50 55 60 65 13 வாட்டி. அப்போ 13, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ மேலே 100 இருக்குது, கீழே 13 இருக்குது, அடிக்க முடியாது. அப்படி என்ன பண்ணுங்கள், 100 13 13 ப்ரைம் நம்பரு. ஸோ இது எப்படி அடிக்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்க வேணாம், இதான் ஆன்சர். சரிங்களா, இப்போ அப்படியே ஆப்ஷனுக்கு வரும், ஆட்டா டாட்டா எல்லாம் கலப்பணத்தில் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்று இங்கே 100 13 வகுத்துருங்க. சரி அப்படி வகுத்தல சாமி அப்படின்னா ஆப்ஷனில் வெரிஃபை பண்ணிங்க. சரிங்களா, இப்போ நான் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன், 7 9 13 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ரைட்ஸ், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு கலப்பினம். கலப்பினத்தில் க்வெஸ்சன் கேட்டாவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது, இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, கீழே இருக்கிற 13 சைடில் இருக்கிற 7 கூட பெருக்குறீங்க, அவ்வளோதான். 5 7 70 3 21 81 அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப ஈஸி, 81 5 7 70 3 21 மனசுலேயே கூட்டுங்க, 81 வந்துச்சு. இந்த 81 இங்கே மேலே பக்கத்தில் இருக்கிற 9 கூட கூட்டணும். அப்போ 81 9 கூட்டினா என்ன வரும், ஐயோ தப்பாக சொல்கிறேனே, 5 இருங்க 1 செகண்டு, பார்த்தீங்களா நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன், 5 7 70 அப்புறம் 3 21 70 21 கூட 81 வரும், திட்டுங்க, ஐயோ என்ன தான் பண்ணுறது, திட்டுங்க சாமி திட்டுங்க, 81 வரும், 91 வரும். சரிங்களா ரைட்டு, சரிங்களா, 70 21 கூட்டினா 81 81 கூட 9 கூட்டுங்க, 100 அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்க சரியாக போச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப ஈஸி. எப்போ ஏற்பட்ட கணக்காக இருந்தாலும் எனக்கு அடிச்சிருக்கோம், இந்த பூனைக்கு தெரியாத உங்கள் பிரதர் தானே, விடுங்க திட்டாதீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆப்ஷன் ஏ தான் சரியான முடி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கரெக்டாக ரைட்டு, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து பார்த்தா 17th க்வெஸ்சன் வந்தாச்சு. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால், அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள், எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஈஸி, அதாவது 80% 576 அப்படின்னு சொல்ல வராங்க, அப்படின்னா 100% கேட்குறாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி. அகிலான்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 80% டோட்டலாக 80% வாங்குறாங்க, அது எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தா 576,
அப்போ அந்த 100% எவ்வளோ, அப்போ அந்த எக்ஸாமில் மொத்த மார்க் எவ்வளோ, இதான் கேள்வி. அப்போ அசலை தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்னு வச்சுங்க, எக்ஸாக கூட அதாவது அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம், பர்சன்டேஜ்ன்றது 80% கொஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த 80% பெறுகிறேன். இதை அசலாக கூட பர்சன்டேஜ் பெறிக்கிட்டேன், அதாவது அசலில் 80% 576. அப்போது அசலை காண்க, இதான் கேள்வி. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், கரெக்டாக? அப்படி எக்ஸோட வேல்யூ வேணால் பெருக்கில் இருக்கிற 80 ஈக்குவல் டு என்னன்னு வகுத்தலாம் மாறிடும். அப்படி கீழே வகுத்தலில் வந்துடுச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். அம்புடு தாங்க முடிஞ்சிடுச்சு, சூப்பர். இப்போ போடலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பாதி பாதியே போடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்குது. இதில் பாதி 4 வந்துடும், 576 பாதி, இல்லைனா 4 போடலாம், ஈஸியாக இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் வேகமாக இருக்கும். 1 8 8 2 8 16, அதுக்கப்புறம் 8 8 இல்லைங்க, 4 ஒரு நாள் 4 இருந்தாங்க 8, கரெக்டாக? ஒரு நாள் 4, மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. நன்னாங்கு 16, மீதி எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. நன்னாங்கு 16, சூப்பர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இதில் பாதி 1, அப்போ 144 பாதி எவ்வளோ? 72 அப்படின்னு கிடைக்கும், அவ்வளோதாங்க. அப்போ 72 இங்கே ஒரு 10 இருக்குது, நல்லா கவனிச்சிங்க, இந்த 1 தான் கட் பண்ணோம், 10 இருக்குது. அப்போ 72 ஒரு 10 பெருக்குன்னா 720, ஆப்ஷன் சி தான் சரியான வழி, முடிஞ்சு போச்சு பாருங்க. ஸோ 720 தான் ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு 2 3 4 இந்த தெரிஞ்சா போதும், 5 10 9 ரொம்ப ஈஸியா போட்டுலாம், சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 18th கேள்வி. ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு, எனில் லாப சதவீதத்தை காண்க. இதுல முக்கியமா இந்த விஷயம் தான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது. என்ன இதுல சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி வாங்குறீங்க, எல்இடி டிவி, அந்த டிவி வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அடக்க விலையை விட, அதாவது இதில் பாருங்க, நான் இந்த இடத்துல லைனில் பாருங்களேன், விற்பனை விலையானது அடக்க விலையை போல 5/4 மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இதுவே இப்போ நேரம் ஒரு சேரை வச்சு போட்டு பாருங்க, அதே தான். என்னென்னா அந்த எல்இடி டிவியை 4 வாங்குறீங்க, 5 விற்கிறீங்க, அவ்வளோதாங்க. எப்பவுமே இந்த மாதிரி இது பாருங்களேன், 5/4 கொடுக்குறான்னு வச்சுங்க, இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டாவே கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது விற்பனை விலை, இப்படி வச்சுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இப்போ 5 வாங்கி 4 விற்றுருங்க, அப்போ லாப சதவீதம் எவ்வளோ, எவ்வளோ தான் தேடி மடங்குன்னு சொன்னதால அப்படியே போட்டுறேன், புரியுதா? தெளிவாக புரியுதா? நல்லா நோட் குறிப்பு கூட எழுதிச்சுங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை, மேலே இருக்கிறது விற்பனை விலை. இப்போ போன கணக்குடும் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, இது இல்லை இதுக்கு முந்தின கணக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சேரோட விலை 325 வாங்கி 350 விற்கிறாரு, அப்போ எவ்வளோ லாபம், 25 லாபம், அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த டிவியை நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த டிவி 4 வாங்கி 5 விற்கிறாங்க, அப்போ எவ்வளோ லாபம் வருது? 1, அந்த 1 எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான் கேள்வி, அவ்வளோதான் ஜாமி. ஏன்னா இங்கே பாருங்கள் லாப சதவீதம் தான் கேட்டுக்கிறாங்க, கரெக்டா? ரைட்டு, அப்போ என்ன பண்ணுங்கள், 4 வாங்குறீங்க, 4 வாங்குறீங்க அசல், அதில் எத்தனை பர்சன்டேஜ், இப்போ 4 அசல், 5 லா, அதாவது 1 தான் லாபம், 5 விற்கிறீங்க, 1 தான் லாபம் வருது, அந்த 1 போட்டுங்க, அப்போ 4 ஒரு பாண்டத்து எத்தனை பர்சன்டேஜ், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும், தட் மீன் பர்சன்டேஜ் வேணும், அசலில் எத்தனை, அதாவது பெருக்கில் இருக்கிறது ஈக்குவல்டிக்கு நான் பார்க்க போனால் வகுத்தலாம் ஆகிடும், அசலோ பர்சன்டேஜே கீழே வந்துருச்சுன்னா மேலே 100 பெருக்கிக்கணும், சூப்பர். அப்போ அடிச்சு கொடுத்தா இதில் பாதி 2, இதில் பாதி 50, மறுபடியும் இதில் பாதி 1, இதில் பாதி 25% ஆப்ஷன் சி தான் சரியான விடை, முடிஞ்சிச்சு போச்சுங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுதுப்பா, புரியுதுப்பா. ரைட்டு, அடுத்தது கேள்வி போகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 19th கேள்வி. ஒரு பங்கு உளுத்த மாவுடன் 4 அரிசியை கலந்து மாவாக்குறாங்க, அவங்க குழலியோட அம்மா வந்து தோசை தயாரிக்கிறாங்க, எனில் அந்த மாவில் இருக்கிற மூலப்பொருட்களோட சதவீதத்தை குறிப்பிடுங்க. எப்படிலாம் குழப்பறாங்க பார்த்தீங்களா அவங்கள, இந்த குழல்ன்றவங்களே யாருன்னு தெரியாது, அவங்க அம்மா வந்து மாவு தயாரிக்கிறாங்களாம், மாவு ருப்புறாங்களாம், சரிங்களா? அந்த மாவு ருப்பி தோசை சுட போகிறாங்களாம், அடடா, இந்த தோசை சுட்டு அந்த அதில் கலந்துக்கிறாங்கல்ல உளுத்து மாவு அரிசி மாவு, அதோட சதவீதம் காண்க அப்படின்றாங்க. அடக்கடவுல இதுக்காக அம்மா பரிப்பில்ட்டு, புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னன்னா அரிசி மாவு உங்ககிட்ட கேது, சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 உளுத்தமா உளுத்தம்பருப்பு போடுக்கிறாங்க, 4 அரிசி போடுக்கிறாங்க, அப்படின்னா அதில் 1 உளுத்தமா உளுத்தம்பருப்பு போட்டாங்களே அது எத்தனை சதவீதம், 4 அரிசி போட்டாங்களே அது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த அரிசி அந்த மாவு எத்தனை பங்கு, 1 உளுத்த மாவு, சரிங்களா? 4 அரிசி மாவு ரெண்டுத்தையும் கலந்தது தான்
தோசை மாவா இருக்குது கரெக்டா? அப்ப மொத்தம் எத்தனை பங்கு? அஞ்சு பங்கு. அப்ப அஞ்சு பங்குல ஒரு பங்கு உளுத்து மாவு எத்தனை சதவீதம்? அஞ்சு பங்குல நாலு பங்கு அரிசி மாவு எத்தனை சதவீதம்? அவ்வளவுதான். அடா டா டா டா, புரியுது சாமி. அப்ப அசல் என்ன அது? அஞ்சு பங்கு. அதை போடுங்க. அப்போ அஞ்சு பங்குல, அதாவது அஞ்சு, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், அஞ்சு ரூபாயில ஒரு ரூபாய் எத்தனை பங்கு பர்சன்டேஜ், நாலு ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ்? இதாம்பா சாமி கேள்வி, கரெக்டா? ரைட்டு. அப்போ இதா கூட நான் பர்சன்டேஜை போடலாம், பர்சன்டேஜை பெருக்கலாம். அதான் குவெஸ்டனாக கேட்டிருக்காங்க எக்ஸ்னு வச்சுக்கிட்டு. இதில் ஒவ்வொன்றா எடுங்க. முதல்ல நாலு ரூபாய் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அப்படி வச்சுப்போம் சரிங்களா? அரிசி மாவு ஓகேவா? அப்போது அஞ்சு ரூபாயில் நாலு ரூபான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேலை தேவை, பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் இருக்கிறான்னு வகுத்தலாக மாறிடும். அப்போது வகுத்தலில் வந்துட்டாவே மேலே நூறு போடணும். ஆமாம். அப்போ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து, அப்போ இருபது நூறுமா? இருபதோட நாலு பேருக்கு என்ன வரும்? ஒரு நாளாக இனங்க எட்டு எண்பது. அப்போ எண்பது சதவீதம். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எண்பது சதவீதம் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது, பியில் இருக்குது. அப்போ ஏவோ பிஏ டிஆ, சாரி டிஆ, அதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? ரைட். இப்போ அரிசி மாவு எண்பது சதவீதம் இதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உளுத்தமாவுக்கு வருவோம். உளுத்தமாவுனது அஞ்சு பங்கில் எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு பங்கு. அவ்வளோதான். இப்போ எனக்கு எக்ஸோட வேலை தேவை. அப்போ இந்த பெருக்கில் இருக்கிற அஞ்சு ஈக்குவல் இருக்குன்னா வகுத்தில் மாறிட்டோம். மேலே வகுத்தில் வந்துட்டாவே மேலே நூறால பெருக்கணும். அப்போ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இருபது சதவீதமா? எஸ் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏதான் சரியான விடை? எண்பது சதவீதம் இருபது சதவீதம். எண்பது சதவீதம்ன்றது அரிசி மாவையும் இருபது சதவீதம் ஓல்தமாவையும் குறிக்கிறது. மூடிந்து இடுச்சு. ஆஹா, ஓகே. அடுத்தது ஃபைனல் க்வெஸ்சன் வந்தாச்சு. இந்த க்வெஸ்சன் இதுக்கப்புறம் இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து அசலோ வட்டியோ கேட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தேடு போட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு புது மெத்தேடு போட போகிறோம். அட்டடா, என்னங்க சொல்கிறீங்க? பத்தொம்போது க்வெஸ்சன் ஒரே மெத்தேடில் போட்டாச்சு, இருபதாவது க்வெஸ்சன் வேறு டைப்பா, பார்த்துருவோம். ஒரு வகுப்பில் ஐம்பது மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு சதவீதம் பேர் வருகை புரியல. ஆத்தி ஏன் வரல சரியே? எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிக. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் இதே மெத்தடில் கேட்டுக்கிறாங்க. ஆனால் வருகை புரியாதவங்க என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்கலாம் சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் மொத்த ஸ்டூடெண்ட் வந்து ஐம்பது பேருங்க. இன்றைக்கி வந்து காலங்காட்டி அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் வந்துக்கிறீங்களாப்பா அப்படின்னு அட்டனன்ஸ் எடுக்கும் போது பதினாலு சதவீதம் பேர் ஆப்சண்ட். ஆத்தி ஆத்தி ஆத்தி. ஆ, இப்போ அந்த பதினாலு சதவீதம் பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்களா? அவங்க எத்தனைன்னு கேட்கலாம். ஆனால் இந்த க்வெஸ்சனில் இப்போ ஆப்சண்ட் ஆனவங்க விடுங்க, ப்ரெசன்ட் ஆனவங்க எத்தனை பேருன்னு கேட்டுக்கிறாங்க. இதை பாருங்க, வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இதை தான் டிஃப்ரெண்ட்டு, தெளிவாக புரியணும். வருகை புரியல, வருகை புரிந்தவங்க கேட்குறாங்க. அப்போ இதை ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஐம்பதில் பதினாலு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க. அது வருகை புரியாதவங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு டோட்டலில் கழிச்சுக்கலாம். புரியுதா? தெளிவாகுதா? ஏன்னா அது பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. இப்போது மொத்தம் ஐம்பது ஸ்டூடெண்ட்டுங்க, ஐம்பதில் பதினாலு சதவீதன்றது எவ்வளோ, அதை முதல்ல கண்டுபிடிப்போம். இப்போ நான் முதல்லேருந்தே சொன்னேன், அசலாக விட பர்சன்டேஜை பெருக்கலாம். ஸோ நான் பெருகிட்டேன். ஆனால் இதுக்கு முந்தின க்வெஸ்சன்லாம் அசல் கொடுத்துருக்க மாட்டான், இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டான். ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போனோம், மேலே நூறை பெருகணும் கரெக்டாக. நல்ல ஞாபகம் இருக்குதா? ரைட். இப்போ இந்த இடத்துல அசலும் இருக்குது, வட்டியும் இருக்குது. அதாவது பர்சன்டேஜும் இருக்குது, வட்டி இல்லை பர்சன்டேஜும் இருக்குது சரிங்களா? அப்போது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும். சரி, இதுக்கு முன்னாடி பண்ணலையா? இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணலன்னா அதுக்கு பதில் தான் ஈக்குவல்ட்டுக்கு நான் பக்கம் போய் நூறு பெருகணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே அசலோ இல்லை பர்சன்டேஜோ ஏதாச்சும் ஒன்று தான் கொடுத்துருப்பான் இதுக்கு முன்னாடி கணக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அசலும் பர்சன்டேஜை கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரூலே என்னென்னா, அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ லஞ்சம் கொடுக்கணும், அதாவது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும். புரியுதா? ரைட். இப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கிட்டேன், ஒரு ஜீரோ தான் என் கண்ணுக்கு தெரியுது, இன்னொரு ஜீரோ இல்லையே பரவாயில்ல, பெருக்கிட்டு அதுக்கு ஆன்சரில் ஜீரோ வந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்கே ஒரு உதாரணத்துங்க பத்துன்னு இருக்குன்னு வச்சுங்க, ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ரூலே அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும். தெளிவாக புரியுதுங்களா? அப்போது ஐம்பதுன்றது ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ டைரெக்டாக அஞ்சாவோட பதினாலு பெருக்கலாம். பெருகிட்டு வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் ஜீரோ கேன்சல் பண்ணலாம், இல்லைனா புள்ளி வைக்கணும் சரியா? ஸோ முதல்ல பெருகுவோம்.
அஞ்சாவோட 14 பேருக்குங்க. அஞ்சாவோட 14 பேருக்குன்னா 55 50 70ங்க, கரெக்டா? எஸ், 70. இப்போ நம்ம ஒரு கடன் வச்சுருக்கோம், என்னதே இங்கே ஒரு ஜீரோ தான் கேன்சல் பண்ண, இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன், அப்போ 7, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி. அடுத்த செகண்ட் போட்டுலாம். அப்போது 50 14% 7 பேர். இந்த 7 பேர் யார்? ஆப்சண்ட் ஆனவங்க. கரெக்டாக தெளிவாகுதா? ரைட். அப்போ 7 ஆன்சரான் டிக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா 7 கரெக்டு தான், ஆப்சண்ட் ஆனவங்க 7 பேர் ரைட்டு, ஆனால் ப்ரெசண்ட் ஆனவங்க தான் கேட்டிருக்காங்க. அப்போ 50 7 பேர் வரல, மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க ப்ரெசண்ட்டு? டேட்டே 43, அவ்வளோதாங்க ஆன்சர். சரி, வேடிச்சா சார், இந்த கொஸ்டின் எனக்கு புரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த கிளாஸில் இதோட தொடர்ச்சி அழகாக டெஃபினிஷன் பண்ணுவோம், கண்டிப்பாக ஈஸி தான். சரிங்களா, 20 கொஸ்டின் முடிச்சுட்டேன், இன்னும் 10 கொஸ்டின் தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.